வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, பாண்டிய பேரரசர் முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியருடைய சிவபுரம் ராஜராஜ ஈஸ்வரமுடையார் கோவிலில் உள்ள இரு கல்வெட்டுகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான கோவில் கூட. இந்த கோவில் வந்து மாமன்னர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டிருக்கு. பின்னால் பாண்டிய பேரரசர்கள் கூட வந்து இந்த கோவில்களை வந்து போற்றியிருக்காங்க. அப்படின்னா இது எவ்வளோ ஒரு பழமையான கோவில். அதாவது இந்த கோவில் வந்து தஞ்சை பெரிய கோவிலுக்கு முன்கூட்டியே கட்டப்பட்ட ஒரு கோவில். சரி, அடுத்து பார்ப்போம். சென்னை பூந்தமல்லி செம்பரம்பாக்கம் வழியாக அரக்கோணம் செல்லும் சாலையிலேருந்து பேரம்பாக்கம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அதுலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துலையும் கூவம் அப்படின்னு ஒரு தலைமை இருக்குது. கூவம்னு ஒரு ஊரே இருக்குது. அந்த ஊருக்கு சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் சிவபுரம் ராஜராஜேஸ்வரமுடையார் கோவில்னு இன்றைக்கு வரைக்கும் அந்த பேர் இருக்குது. நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் போய் கூட போட்டு பாருங்கள், சிவபுரம் ராஜராஜ ஈஸ்வரமுடையார் கோவில். இன்ன வரைக்கும் அந்த மாமன்னரோட பெயரை வந்து அந்த கோவில் தாங்கிக்கிட்டு இருக்கு. வற்றாத ஜீவநதி என புராணங்களால் போற்றப்படும் கூவம் நதி தீரத்தில் அமைந்துள்ளது. தற்போது சிற்றூராக திகழும் சிவபுரம் முன்பு பேரரசுகளால் ஆளப்பட்டு பெரும் நகராக இருந்துள்ளது. காரணம் என்னென்னா, இது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டு பின்னால் ராஜேந்திர சோழன் பல தானங்கள் கொடுத்துருக்கார். நகை தானம், ஆபரண தானம், நிலதானம், அது சம்மந்தப்பட்ட எல்லாமே கல்வெட்டுகளை புரிஞ்சிருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வந்து பாண்டிய பேரரசோட 2 கல்வெட்டுகளை பார்க்க போகிறோம். இதில் பாண்டிய பேரரசோட நிறைய பெருந்தன்மையான விஷயங்களும் இந்த கல்வெட்டில் தெரியுது. சரி, அடுத்து மாமன்னர் ராஜராஜ சோழனாக கட்டப்பட்ட இந்த ஆலயத்திற்கு மாமன்னர் ராஜேந்திர சோழன், பாண்டிய பேரரசர் சடையவர்ம சுந்தர பாண்டியர் என அனைவரின் கல்வெட்டுகளும் இக்கோவிலில் உள்ளது. எக்கச்சக்கமான கல்வெட்டு இருக்குங்க. அதாவது ராஜேந்திர சோழன் சம்மந்தப்பட்ட கல்வெட்டே ஒரு 6-7 கல்வெட்டு இருக்குங்க. எல்லாமே பெரிய பெரிய கல்வெட்டு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இன்னொன்று வந்து, இந்த கோவில் இன்ன வரைக்கும் ராஜராஜேஸ்வரமுடையார் கோவில்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பின்னால் வந்த எந்த மன்னர்களுமே இந்த பேரை எடுக்கலை பாருங்கள். அதுதாங்க ஒரு பெரிய ஹைலைட்டு. அதுலேயும் முக்கியமாக பாண்டியர்கள் இந்த பேரை எடுக்காமல் இருந்திருக்காங்கன்னா அது அவங்களோட பெருந்தன்மையை தான் குறிக்குது. சரி, அதுக்கு அடுத்து இதுதான் அந்த கோவில் இறைவன். அதுக்கப்புறம் இவ்வூரின் தென்கிழக்கே பழங்குடியினர் அதிகம் வாழும் இருளஞ்சேரி என்னும் கிராமமும், தெற்கு பக்கத்தில் ஓமங்கலம்னு பேர், ஓமங்கலம் என்ற கிராமமும் இருக்குது. இவ்வூரிலும் அதன் அருகிலுள்ள ஊர்களிலும் வீரக்கலைகள் மற்றும் வைத்திய அறிவு மிகுந்த ஆசான்களும், விவசாயத்தில் சிறந்தோரும், இசையறிவில் வல்லுநர்களும் அதிகம் இருந்துள்ளனர். அவங்க எல்லார் சம்மந்தப்பட்ட கல்வெட்டுமே இந்த கோவிலில் இருக்குது. அதுதான் இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இப்போ உதாரணத்துக்கு விவசாயத்தில் சிறந்தோர்னா வந்து இந்த நிலதானம்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே விவசாய அலுவலர்களாக அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உவச்சர்கள்னால் என்னென்னா இசையறிவு கொண்டவங்க, யாழ் மீட்டுறது, அப்புறம் வந்து கரடிகை வாசிக்கிறது, அவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க அப்படின்னு கல்வெட்டு வாயில் நமக்கு தெரியுது. அதுக்கடுத்து இந்த சிவபுரத்தின் அருள்மிகு ராஜராஜேஸ்வரமுடையார் மகாதேவர், இன்ன வரைக்கும் அந்த ராஜராஜோடனுடைய பெயரை தான் அங்கே குறிப்பிடுறாங்க. இறைவன் பேரே ராஜராஜேஸ்வரமுடையார் தான். திருக்கோயில் கல்வெட்டுகளுக்கும் சோழர்களின் கட்டட கலைக்கும் அவர்களின் ஆட்சித்திறனுக்கும் கட்டியம் கூறும் தகவல்களுக்கும் பெயர் பெற்றது. இப்போ இது தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படும் வரலாற்று சின்னம். இருந்தாலும் இந்த கோவிலை பற்றி ஒரு விழிப்புணர்வு இன்னும் மக்களுக்கு போய் சேரலைங்கிறது ஒரு வருத்தமான விஷயம்தான். ஏன்னா இதை வந்து நம்ம ரொம்ப தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு தான் இந்த கோவிலுடைய வரலாறு மற்றும் அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குங்கிறது தான் ஒரு வருத்தத்தக்க செய்தி. அதை ஓரளவுக்கு நம்ம இந்த சேனலில் நிறைய பேர் பார்க்கலனாலும் கூட பார்க்குற நபர்களாவது வந்து இந்த கோவிலை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுப்பாங்க. அதேமாரி அவங்க நிறைய பேருக்கு அதை சொல்லுவாங்க, அவங்களும் போய் இதை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்கங்கிற ஒரு இதனால தான் இதை போடுறேன். மற்றபடி வேறு எந்த நோக்கமும் இல்லை. அதே போல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறைய கல்வெட்டுகள் கொண்ட கோவில். இக்கோவிலை பற்றிய குறிப்புகளை வந்து அடுத்தடுத்த பதிவில் பதிவிடுறேன். ஏன்னா வந்து எல்லாத்தையும் ஒரே இதில் சொன்னால் புரியாது. கோவிலை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அதை நான் ஒரு தனி காணொலியாக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பாண்டிய பேரரசோட 2 கல்வெட்டுகளை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். நாளைக்கு வந்து ராஜேந்திர சோழன் கல்வெட்டை பார்ப்போம். இது முதல் கல்வெட்டு. இது எங்கே இருக்குன்னா, இக்கோவிலின் அர்த்த மண்டபம் தென்புற நுழைப்பாயிலில் பாண்டிய பேரரசர் முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியரின் 15ஆம் ஆட்சி ஆண்டு, அதாவது கிபி 1267 கல்வெட்டு. இன்னொன்று வந்து இந்த மாமன்னர் சடையவர்ம சுந்தர பாண்டியனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி இன்னொரு காணொலியில் நான் சொல்லியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஏன்னா நிறைய சொன்னோம்னா வந்து நம்ம கல்வெட்டு சொல்கிறதுக்கு நேரமாயிடும். அதனால் நான் அதை லிங்க்கை கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸ்வஸ்தி ஸ்ரீ கோர்ச்சட பன்மர் திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவருக்கு இந்த ஏர் ரூங்கிறது வந்து 15வது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மணவீர் கோட்டத்து புரிசை நாட்டு உரோடகத்து. இந்த உரோடகம்னா என்ன தெரியுதா, உரகடம். இப்போ இருக்கிற உரகடத்தை தான் அந்த காலத்தில் உரோடகத்து. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரமுடைய மகாதேவருக்கு கூவமான, கூவத்துக்கு பழைய பேர், அதாவது கூவம்னு ஒரு ஊர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஊருக்கு பழைய பேர் பாருங்கள், தியாக சமுத்திர நல்லூர் இருங்கனூர்.
தியாக சமுத்திர நல்லூர், இருங்கனூர், கிழவன், வாசுதேவன் காரானை, விழுப்புரையன் பிள்ளை, ஆராய்ச்சியார் வைத்த சந்தி விளக்கு. இந்த ரெண்டு கல்வெட்டுமே வந்து விளக்கு வைக்கிற அதுதான், சந்தி விளக்கு இருக்குல்ல அது கொடுக்க தான கல்வெட்டு தான் இது. மற்றபடி இது ஒரு பெரிய அளவுக்கு கல்வெட்டு இல்லைனாலும், இந்த ரெண்டு கல்வெட்டு பெரிய அளவு கல்வெட்டு இல்லைனாலும், சில விஷயங்கள் வந்து இந்த கோவில் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நமக்கு தெரியப்படுத்துது. அதுக்கடுத்து ஒன்று கேனா ஒன்று ஒன்று இவ்விளக்கு ஒன்றும் இக்கோயில் சிவபிராமணர் காசிவ கோத்திரத்து உருத்திர பட்டனும் கௌசிக கோத்திரத்து ஆளவந்தார் பட்டனும் இவர் பக்கல் கை கொண்ட பணம் அது வந்து ஒம்பது ஒம்பது தான் அங்கே தமிழ் எண்ணில் கொடுத்துருக்காங்க. ஒம்பது இப்பணம் ஒம்போதும் கை கொண்டு சந்திராதித்தவரை திருமுன்பே திசை விளக்கு எரிக்க கடவோமாக சம்மதித்தோம். உரித்திர பட்டனும் ஆளவந்தான் பட்டனும் இவ்விருவோம் இது பன்மாகேஸ்வர ரக்ஷை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவபிராமணர்களோட பேர் ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதிலே அவங்க கோத்திரம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லுவோம்ல, அதேமாரி காசிவ கோத்திரத்தில் ஒருத்தர் பேர் வந்து உரித்திர பட்டன், இன்னொருத்தர் வந்து கௌசிக கோத்திரம், அவர் வந்து ஆளவந்தார் பட்டன். இந்த ரெண்டு பேரோட பேரும் கொஞ்சம் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யார் தானம் கொடுத்துருக்காங்க, ஆராய்ச்சியார், ஆராய்ச்சியாருங்கிறவங்க வந்து யாருன்னா இந்த கிழவன் ஒருத்தர் பேர் சொன்ன பார்த்தீங்கன்னா அவருடைய மகள். சரி, அதை நம்ம விளக்கத்தில் பார்ப்போம். மங்களம் உண்டாகட்டும். கோச்சரை வர்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் பேரரசர் முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியரின் 15வது ஆட்சியாண்டில், அதாவது கிபி 1267, இது இந்த சிவபுர ராஜராஜேஸ்வரம் உடையார் எங்கே இருந்திருக்கு அப்படின்னா ஜெயங்கொண்ட சோழ மண்டலம், அது சோழ நாட்டுக்கு கட்டுப்பட்ட தொண்டை மண்டலம். அப்போ இருக்கிற மொத்த தொண்டை மண்டலத்துக்கும் அப்போ ராஜராஜச்சோழன் என்ன பேர் வைக்கிறாருன்னா ஜெயங்கொண்ட சோழ மண்டலம்னு பேர் வைக்கிறார். அதில் மணவீர் கோட்டம், அது இப்போ இருக்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கு பார்த்திங்களா, அதை மணவீர் கோட்டம்னு சொல்கிறாங்க. அந்த கோட்டத்துக்கு உள்ள புரிசை நாடு, புரிசை நாடுங்கிறது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செய்யாறு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்தில் புரிசைன்னு இன்ன வரைக்கும் ஒரு ஊர் இருக்குது, அதை தான் புரிசை நாடுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிற உரோடகத்திற்கு, உரோடகம்னா என்ன, உரகடம். அது வந்து நம்ம உரகடம் நிறைய பேருக்கு தெரியும், இந்த அருணுக்ஸில் அது இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த உரகடத்தில் தான் இருக்குது. அந்த உரகடத்துக்கு அருகில் தான் இந்த சிவபுரம் ராஜராஜேஸ்வரம் உடையார் கோவில் இருக்குது. அந்த இறைவனுக்கு யார் தானம் கொடுத்துருக்காங்கன்னா கூவம் என்ற தியாக சமுத்திர நல்லூர் பகுதியை சேர்ந்த, பக்கத்தில் இருக்க கூவம் ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது அந்த ஊர். அந்த ஊர் பழைய பேர் பார்த்திங்கன்னா தியாக சமுத்திர நல்லூர்னு பேர். தியாக சமுத்திர நல்லூர் பகுதியை சேர்ந்த இருங்கனூர், அது எந்த ஊர்னு எனக்கு சரியாக தெரியல, அந்த இருங்கனூருங்கிற பகுதியை சேர்ந்த கிழவன் பேர் என்னென்னா வாசுதேவன் காரானை விழுப்புரையன், ரொம்ப வயசானவர் போல். அவருடைய மகள் பேர் என்ன, மகள் பொண்ணு பேர் என்னென்னா ஆராய்ச்சியார். அந்த ஆராய்ச்சியார் வைத்த ஒரு சந்தி விளக்கு எரிப்பதற்கு, யாருக்கு, இந்த இறைவனுக்கு ஒரு சந்தி விளக்கு எரிக்கிறதுக்கு இந்த கோவிலில் சிவபிராமணர்களாக இருந்த காசிப கோத்திரத்தை சேர்ந்த உருத்திர பட்டனும் கௌசிக கோத்திரத்தை சேர்ந்த ஆளவந்தர் பட்டனும் இந்த பெண்கிட்டேருந்து 9 காசுகளை பெற்று, அந்த விளக்கு எரிக்கிறதுக்கு 9 காசுகளை பெற்று சூரிய சந்திரன் இருக்கும் வரை விளக்கு எரிக்க சம்மதிப்பதாக உறுதி அளித்துள்ளனர். யார் யார், இந்த ரெண்டு பேரும், உருத்திர பட்டனும் ஆளவந்தர் பட்டனும். இத்தர்மத்தை பல சிவனடியார்கள் பாதுகாப்பர், அதை தான் அங்கே பார்த்துருக்கோம். இது பன்மாகேஸ்வரர் ரக்ஷைன்னு கொடுத்துருக்காங்களே அதுக்கு அர்த்தம் அதுதான். ஒன்றும் இல்லைங்க, இந்த பெண் வந்து விளக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அதுக்கு இந்த ரெண்டு பிராமணர்களும் காசு 9 காசு வாங்கி நாங்கள் அந்த விளக்கை வந்து உங்கள் சார்பாக வந்து எரிக்கிறோம் அப்படிங்கிறது முதல் கல்வெட்டு. இது ரெண்டாவது கல்வெட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னா இக்கோவிலின் அர்த்த மண்டபம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு தென்புற சுவரில் இந்த கல்வெட்டு இருக்குது. இதுவும் அவருடைய 15வது ஆட்சியாண்டு கல்வெட்டு தான், அதாவது கிபி 1267 ஆட்சியாண்டு கல்வெட்டு தான் பாண்டிய பேரரசர் முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியரின் 15வது ஆட்சியாண்டு கல்வெட்டு, கிபி 1267. ரெண்டு கல்வெட்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டை நான் கொடுத்துருக்க குறிப்பை வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. கல்வெட்டு: ஸ்வஸ்தி ஸ்ரீ கோச்சர பன்ம திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவருக்கு யாண்டு 15வது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மணவீர் கோட்டத்து புரிசை, அதே தான் மணவீர் கோட்டத்து புரிசை நாட்டு உரோடகத்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடைய மகாதேவருக்கு இவ்வூர், இப்போ பேர் மாறுது, இவ்வூர் மாத்தூர் கிழவன் வடுகன் ரா விழுப்புரையன். அங்கே நம்ம பார்த்தது யார், காராயன் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்தோம், கிழவன் காராயன் ஒருத்தரை பார்த்தோம். இங்கே நம்ம பார்க்குற கிழவர் பேர் என்னென்னா மாத்தூர் கிழவன் வடுகன் ரா விழுப்புரையன். அவரோட பெண் பிள்ளை பேர் என்னென்னா உமையாண்டை. உமையாண்டாள்னா இப்போயும் பேர் உண்டு, உமையாண்டைன்னா பார்வதி தேவியை குறிக்கும், அவங்க அவங்க பேர் தான் உமையாண்டை. உமையாண்டை வைத்த சந்தி விளக்கு. அப்போ அந்த கல்வெட்டில் நம்ம பார்க்குற ஒருத்தரோட பேர் வேறு, அவரோட பொண்ணு பேர் வந்து ஆராய்ச்சியார். இங்கே இருக்கிற இந்த பொண்ணோட பேர் வந்து உமையாண்டை. அவங்களும் சந்தி விளக்கு தான் வைக்கிறாங்க.
யாருக்கு? இந்த இறைவனுக்கு வந்து சந்தி விளக்கு தான் வைக்கிறாங்க. சரி, அதை நான் விளக்கத்தை சொல்கிறேன், இப்போதை நான் கல்வெட்டு முடிப்பேன். ஒன்று, இவ்வுலக்கு ஒன்றும் இக்கோயில் அதே சிவபிராமணர் தான். சிவபிராமணர் காசிப கோத்திரத்து உரித்திர பட்டனும் கௌசிக கோத்திரத்து ஆலவந்தான் பட்டனும் கை கொண்ட பணம் இவங்களும் 9 பணத்தை தான் இவங்களும் வாங்குறாங்க. அப்போ அந்த இது வந்து நாம் சொந்த அந்த 9 காசு தான் வாங்கணும் போல. அப்போ ஒரு சந்தி விளக்கு அந்த காலத்தில் 9 காசுன்னு அர்த்தம். இதுலேருந்து தெரிய வருது, 9 இப்பணம் 9 கை கொண்டு சந்திராதித்தவரை சந்தி விளக்கு திருமுன்பே திருவிளக்கு எரிக்க கடவும் உரித்திர பட்டனும் ஆலவந்தான் பட்டனும் இவ்விருவும் இது ஸ்ரீ பன்மாகேஸ்வர ரக்ஷை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ரெண்டு கல்வெட்டுலேயும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஆனால் கொடுக்குற தானம் அளிக்கிறவங்க மட்டும் வேறுபடுறாங்க. ஆனால் அந்த விலை ஒன்று தான். அந்த ஒரு சந்தி விளக்கு இருக்கிறதுக்கு 9 காசு தான் வந்து ரெண்டு பேர்கிட்டையுமே வாங்குறாங்க இந்த சிவபிராமணர்கள். இந்த மாதிரி இந்த ரெண்டு கல்வெட்டையுமே நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த ரெவின்யூ எப்படி நடந்திருக்குங்கிறது தெரிய வருது. சரி, இப்போ விளக்கத்துக்கு வரும். மங்களம் உண்டாகட்டும். கோச்சடைவர்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் பேரரசர் முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியரின் 15வது ஆட்சி ஆண்டில், அது நம்ம அங்கே என்ன சொன்னமோ அதே தான், கிபி 1267. அப்புறம் ஜெயங்கொண்ட சோழ மண்டலம்ங்கிறது சோழ நாட்டுக்கு கட்டுப்பட்ட தொண்டை மண்டலம். மனைவீர் கோட்டம், இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜெயங்கொண்ட சோழ மண்டலம்ங்கிறது வந்து சோழர்கள் வைத்த பெயர். சோழர்கள் வந்து ஜெயங்கொண்ட சோழ மண்டலம்னு வைக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற அந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க யாரோட கல்வெட்டு? பாண்டிய பேரரசோட கல்வெட்டு. ஆனால் அவருடைய பெருந்தன்மையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெயர்களை எதையுமே அவர் மாற்றலை. அதுதான் இங்கே ஒரு ஹைலைட்டு. இந்த சிவபுரம் ராஜராஜேஸ்வரம் உடைய கோவிலுக்குள்ள இறைவன் பெயரையும் அவர் மாற்றலை. என்ன ராஜராஜனோட பேர் இருக்கே அப்படின்னு அவர் நினைக்கல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சோழர்களாக இருந்தாலும் சரி பாண்டியர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள சண்டை இட்டு கொண்டு இருந்தாலும் கூட கோவில் விஷயம் வரும்பொழுது அதில் என்ன பண்ணிக்கல, அவங்களுடைய அந்த இதை காட்டிக்கல. அது யாருடைய பேர் இருந்தால் என்ன, அது சிவ பணியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி விட்டுருக்காங்க. சரி, இப்போ நம்ம நேராக வரும். இவ்வூரில் உள்ள மாத்தூர் கிழவன் வடுகன் ரா விழுப்புரையன், அதுதான் இவரோட பெயர். அவரும் ஒரு கிழவர் போல வயசானவர். அவருடைய மகள் பேர் வந்து உமையாண்டை. இந்த உமையாண்டை சந்தி விளக்கு எரிப்பதற்கு இக்கோவில் சிவபிராமணர்கள் காசிப கோத்திரத்தை சேர்ந்த உரித்திரப்பட்டனும் கௌசிக கோத்திரத்தை சேர்ந்த ஆலவந்தரப்பட்டனும் இப்பெண்ணிடம் 9 காசுகளை பெற்றுக்கொண்டு சூரியசந்திரன் இருக்கும் வரை சந்தி விளக்கு இறைவன் முன்பு எரிக்க சம்மதிப்பதாக உறுதியளித்துள்ளனர். யார் யார்? இந்த உரித்திரப்பட்டனும் ஆலவந்தரப்பட்டனும். ஒன்றும் இல்லைங்க, அங்கே என்ன பண்ணாங்களோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அதே போல் இந்த உமையாண்டைங்கிறவங்கிட்டேருந்து 9 காசுகள் இந்த ரெண்டு சிவபிராமணர்களும் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து உங்கள் சார்பாக வந்து இந்த சூரியசந்திரன் இருக்கும் வர சந்தி விளக்கை வந்து இறைவன் முன்பு நாங்கள் வந்து இது காட்டுறோம் எரிக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து உறுதி கொடுக்குறாங்க. இத்தர்மத்தை பல சிவனடியார்கள் பாதுகாப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், எனக்கு இன்ன வரைக்கும் ஆச்சரியமானது என்ன அப்படின்னா, பாண்டியர்களோட கல்வெட்டில் பல இடங்கள், அதுவும் சோழ நாட்டில் கிடைக்கக்கூடிய பாண்டிய கல்வெட்டு நிறைய கல்வெட்டில் அவர்கள் சோழ வம்சத்துடைய பெயர்கள் எதையுமே மாற்றம் செய்யலைங்கிறது வந்து ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம். அதை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இக்கல்வெட்டுகள் மூலம் நாம் பாண்டிய பேரரசு சுந்தர பாண்டியன் பெருந்தன்மையை பார்க்கலாம். எப்படி என்றால், இக்கோவில் ராஜராஜச்சோழன் கட்டப்பட்டிருக்கு, அதனால தானே இது ராஜராஜேஸ்வரமுடையார் கோவில்னு சொல்கிறாங்க. பிற்காலத்தில் வந்த பாண்டிய பேரரசர்கள் அந்த பெயர்களை மாற்றாமல் அதனை வழக்கத்தில் பயன்படுத்தி போற்ற வேண்டிய செயல், அது உண்மைதாங்க. அதே போல தான் நான் ஏற்கனவே ராஜாதிராஜன்களின் உப்பள கல்வெட்டு ஒன்று சொல்லியிருப்பேன், அதை நான் லிங்க்கில் வேணால் கொடுக்குறேன், போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் கூட பார்த்திங்கன்னா வல்லப பெருஞ்சாலைங்கிற பேரே மாற்றிருக்க மாட்டார். ஸ்ரீ வல்லப வல்லபன்கிறதும் பாண்டிய பேரரசரவர், முற்கால பாண்டியர்கள் ஒருவர். அவரோட பேர்லேயே ஒரு சாலை இருக்கும், அந்த சாலையை வந்து ராஜராஜ சோழன் வந்து பெயர் மாற்றியிருப்பார். ஆனால் பின்னால் வந்த ராஜாதிராஜன் அந்த பெயரை மாற்றிருக்க மாட்டார். காரணம் என்னென்னா, அது மக்கள் வழக்கத்தில் உள்ளதை நம்ம மாற்றக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அதை மாற்றாமலே விட்டுருப்பார். ஸோ இந்த ரெண்டு மன்னர்களுமே அவங்களுக்கு அவங்க வந்து விட்டு கொடுக்காமலே கொஞ்சம் இருந்திருக்காங்கங்கிறது உண்மை தான். அடுத்த பதிவில் இந்த கோவில் சம்மந்தப்பட்ட மாமன்னர் ராஜேந்திர சோழனோட ஒரு 6 கல்வெட்டுகள் இருக்குங்க. அது ஒவ்வொரு கல்வெட்டுகளாக 6 பதிவுகளாக நான் போடுறேன், அதை மறக்காமல் கொஞ்சம் எல்லோரும் பாருங்கள். ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. இப்போ பார்த்த கல்வெட்டுகளை விட கொஞ்சம் அதிக தகவல்களை இந்த கோவில் பற்றி நமக்கு கொடுக்கும். பாண்டிய பேரரசு சடையோர்ம சுந்தரபாண்டியன் புகழ் ஓங்குக. இந்த தகவலை எல்லாருக்கும் மறக்காமல் பகிருங்க. ரொம்ப முக்கியமான கல்வெட்டுகள் இதெல்லாம். கொஞ்சம் உங்களோட ஆதரவும் தேவைப்படுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.